பெரியக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பதிலே நாங்கள் மெத்த மகிழ்ச்சி அடைகிறோம். அன்றைய காலகட்டத்திலே தால்பேட்டையினுடைய முஸ்லீம் லீக்கினுடைய முன்னணி தலைவர்களாக இருந்த மரியாதைக்குரிய கஃபார் சாஹிப், மரியாதைக்குரிய அல்ஹாஜ் ஃபாரூக் சாஹிப், என்னுடைய அருமைக்குரிய தந்தையார் தளபதி அவர்கள், மரியாதைக்குரிய அப்துல் ரஷீத் சாஹிப் போன்றவர்கள் எல்லாம் இன்று இருக்கக்கூடிய தக்வா மசீதிலே 24 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மண்ணிலே முதன் முதலில் ஒரு இஃப்தார் விருந்து மிகப்பெரிய அளவிலே நடத்தினோம். அதிலே சிறப்பு விருந்தினராக நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமையான அபூபக்கர் அவர்கள் பங்கேற்றார்கள். இதை நான் சொல்லுவதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், இஃப்தார் விருந்தை கேவலப்படுத்தியவர்கள், கொச்சைப்படுத்தியவர்கள், இஃப்தாருக்கு கஞ்சியை கொடுத்து தொப்பியை போட்டுவிட்டு சமுதாயத்தை ஏமாற்றக்கூடியவர்கள் என்று புசைபாடியவர்கள் எல்லாம் இன்று அவர்களே இஃப்தார் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து நடத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இத்தகைய நிகழ்வுகளை ஏன் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை மிகுந்த தூரநோக்கு பார்வையோடு முஸ்லீம் லீக் தலைவர்கள் பன்னெடுங்காலமாக வலியுறுத்தி வருகிறார்களோ அந்த பாதை இன்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம் லீக் அந்த பாதைகளிலிருந்து என்றைக்கும் சற்றும் பின்வாங்கியதில்லை, பிசகியதில்லை. முஸ்லீம் லீக்கினுடைய பாதைகளை, முஸ்லீம் லீக்கினுடைய கொள்கைகளை விமர்சித்தவர்கள் எல்லாம் இன்று அந்த வழிகளை பயணித்துக் கொண்டிருப்பதை காணும் பொழுது எமக்கு எல்லாம் பேரானந்தமாக இருக்கிறது. முஸ்லீம் லீகர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் லீக் செய்ததை விமர்சிப்பவர்கள் அதை இடையிலே தொடர ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் எது தேவையோ அதை முஸ்லீம் லீக் மிக சிறப்பாக செய்யும் என்கிற நம்பிக்கை சமுதாயத்திலே மிகுந்த ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறேன் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்டி இந்த நிகழ்வுகளை சொல்லுவதற்கு கருத்துக்கள் நிறைய இருந்தாலும் திறக்கக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டதால் இது பிரார்த்தனைக்குரிய நேரம். நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்கு எந்த விதமான தடையும் இல்லை என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுல் ஆலமீன் நாம் கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சூழலிலே உங்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வுகளை பங்கேற்பதற்கு பெருந்திரளாக வருகின்றிருக்கக்கூடிய சமாதாரர்களையும் அனைத்து சமுதாய பேர் இயக்கங்களுடைய பிரதிநிதிகளையும் ஆல்பேட்டை பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்களையும் வருகை என்று வரவேற்று அவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.